புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வாழ்க்கையில் தோல்விகள் அதிகம், வெற்றிகள் குறைவு என்று ஒருபோதும் கலங்கி நிற்காதே. செடிகளில் இலைகள் அதிகமாய் இருந்தாலும் மலர்கின்ற மலர்களுக்குத்தான் மகத்துவம் அதிகம். துணிந்து போராடினால் அந்த வெற்றி நமக்கு வாராதா என்ன? நிச்சயம் கிடைக்கும். அதற்குரிய வழியை உங்களுக்காகவே வகுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் ஜாதக ஜாம்பவான் டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-4595-9595. வணக்கம் சார். வணக்கம். உலகம் எங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன் சார். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் திருமணம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு, ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் இல்லைங்களா? திருமணம்னு போனாலே எக்கச்சக்கமான பிரச்சனைகள் நம்மளை சுத்தி பின்னி பிணையுது சார். செவ்வாய் தோஷம் இது வந்து திருமணத்திற்கு முக்கிய தடையாக இருக்கு. இது இவ்வளவு பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் தானா? நிச்சயமா கிடையாதுமா. பொதுவாக எல்லாம் என்ன சொல்றதுன்னா, செவ்வா தோஷம்னு சொன்னாவே நிறைய பேர் என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, 2, 4, 7, 8, 12 இந்த இடத்துல இருந்தால் செவ்வாய் தோஷம்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது அப்படி கிடையவே கிடையாதும்மா. ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம்னா எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட அமைப்பில் இருந்தால் எந்த ஆங்கிள் இருந்தால் செவ்வாய் தோஷம்னா, பொதுவாக ஒரு உதாரணத்துக்கு ரிஷப லக்னத்தை முன் வைக்கிறேன். ரிஷப் லக்னம்னா எல்லா ரிஷப் லக்னக்காரர்களுக்கும் அப்படி இல்லை, நேயர்கள் தவறாக எடுத்துக்கூடாது. அது நிற்கக்கூடிய பிளானட்னுடைய பொசிஷன் பிறக்கும் பொழுது எழுதப்பட்டவனுடைய விதியினுடைய பயன் தானது. செங்கதிருடன் செய்சேரில் மங்கையவள் வாலிபத்தில் நூலெழப்பாள் என்ற பாடல் வரிக்கேற்ப ஒரு பெண்மணி அவர்கள் ஜாதகத்தில் ரிஷப் லக்னம், ஒரு தாயும் தகப்பனும் என்னிடத்தில் பொருத்தம் பார்க்க எடுத்து வந்தார்கள். கூட அழைத்து வந்தவர் என்னுடைய நண்பர் தான், அவருடைய நெருங்கிய உறவுக்காரர். ஒரு பரணி பால்ராஜ் சார்கிட்ட போனால் பொருத்தத்தில் ஓரளவுக்கு கரெக்டாக பார்த்து சொல்லிடுவார். அந்த நம்பிக்கையின் பேரில் என் இடத்துல அழைத்து வந்தார். கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னால் கரூர் அலுவலகத்தில் இருக்கும் பொழுது அப்போது வந்திருக்கிறாங்க ரெண்டு பேரண்ட்டு பார்க்குறேன். பார்த்த உடனே ரிஷப லக்னத்துக்கு 2 சூரியன் மட்டுமல்ல, செவ்வாயும் அதே ஸ்தானத்தில் விட்டிருக்கிறது. களத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கரனும் அதே இடத்துல, களத்திர ஸ்தானாதிபதியும் களத்திர காரகனும் செவ்வாயும் சுக்கரனும் இந்த மிதுனமனையில் அமர்ந்து சூரியனோட கூடி அஸ்தங்கமான நிலையில் இருந்தது. அஸ்தங்கம்னா டிகிரி வயசில் 4 டிகிரிக்கு உள்ளே இருந்ததுமா. அப்போது சுக்கரன் அதாவது சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேதுக்களை தவிர்த்து மற்ற இருக்கக்கூடிய அனைத்து கோள்களையும் கூட ஜாயிண்டாக இருக்கும் பொழுது ஒருங்கிணைப்பாக இருக்கும்போது அஸ்தங்கம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, அதனுடைய பவரை எல்லாம் ஈர்த்து செய்யக்கூடியது. ஆனால் எல்லாவற்றையும் ராகு கேதிருக்கு பார்த்திங்கன்னா சூரியனையே அஸ்தங்கம் பண்ணக்கூடிய ஆற்றல் அவர்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அப்போது இந்த சூரியனோட சுக்கரனோ சூரியனோட களத்தர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய பிளானெட் எந்த ஒரு ஜாதகத்தில் கூடியிருந்தாலும் அது அஸ்தங்க தோஷத்தில் இருக்கா இல்லையான்னு நம்ம மெயினாக பார்க்கணும். அந்த அடிப்படையில் பாருங்கள், அந்த ரிஷப லக்னத்திற்கு 2 இடத்துல சூரியன், ஆதிக்க இடத்தில் ஆட்சி மிதுன ராசியில், அது மட்டும் இல்லாமல் அதே ஸ்தானத்தில் சுக்கரன், அதே ஸ்தானத்தில் செவ்வாயும் வீற்றிருந்தது. அந்த 3 பிளானெட்டும் பாருங்கள், சூரியனும் மிருகசீரிச நட்சத்திரத்திலே அமரப்பட்டிருந்தது, சுக்கரனும் மிருகசீரிச நட்சத்திரம், செவ்வாயும் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில். அப்போ செங்கதிருடன் செய்சேரில் மங்கையவள் வாலிபத்தில் நூல் இழப்பாள் என்பது சாஸ்திரத்தினுடைய நியதி. அப்போ இந்த பெண்ணுக்கு திருமணம் என்னதான் பொருத்தம் பார்த்தாலும், 10,000 பேர் அச்சல போட்டு ஆசீர்வித்த கல்யாணமாக இருந்தால் 10 நாளில் தோல்வி காணதை நிறைய பேர்களை நம்ம பார்க்குறேன். அதனாலம்மா இந்த ஜாதகத்துக்கு வரக்கூடிய ஸ்தான பலங்களை நம்ம பார்த்து ரொம்ப டெப்த்தாக பார்த்து 9 பொருத்தம், 10 பொருத்தம், 11 பொருத்தம் பார்க்கறத விட நம்ம கட்டரீதியான பொருத்தத்தை பார்த்து எந்தெந்த திசாபுத்தி அடிப்படையில் பார்த்து நம்ம ஷூட் பண்ண அவங்களுக்கு நல்லா இருக்குமேனு சொல்லிட்டு அவர்களுக்கு திருமண பொருத்தத்துக்கு பார்த்தது கூட நான் அவாய்ட் பண்ணி தள்ளி விட்டுட்டேனுங்க. அதுக்கு பிறகு மீண்டும் ஒரு முறை என்னை சந்திக்க கரூர் அலுவலகத்துக்கு வந்தாங்க. அப்போ பொருத்தத்துக்கு ஒரு ஜாதகம் வந்திருக்கையா, எல்லா சைடும் ஓகேன்ட்டாங்க ஐயா, எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஜோதிடர் 2 பேர் அணுகிட்டோம், அவரும் ஓகேன்னு சொல்லிட்டாரு, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம், நிச்சயமாக இந்த பையனுக்கு அதுக்கும் சூட் ஆகாது, கொடுத்துடாதீங்க இல்லையா, நல்ல வசதி நல்ல அமைப்பெல்லாம் இருக்குலாம் சொன்னாங்களே, அதை வச்சு தான் நானும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிட்டாங்க. ஏன்னா நான் சொல்கிறத விட யார் வந்து நெகட்டிவாக சொல்கிறாங்களோ அவங்களோட கருத்துக்கணைகள், அதாவது உண்மை கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும், அதை ஏற்றுக்கூடிய மனப்பக்குவம் நிறைய பேர்களுக்கு இல்லைங்கிறதுனால அந்த 2 ஜோதிடர் சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி அவர்கள் திருமணம் புரிந்தாங்க. சரிங்க சார், இப்போ இந்த பிரச்சனைக்கு இறையருள் ஒரு சொல்யூஷன் கொடுக்காதா அப்படிங்கறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? மேடம் வணக்கம். மேடம் நான் திருநெல்வேலி மாவட்டம் கடைசில இருந்து சுபையா பேசுறேன். சுபையா சார் சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க?
எனக்கு தான் மேடம், என்னுடைய ராசி துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம். ஓகே, உங்க லக்னம் சார்? சன்னி லக்னம். ஓகே, என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? நான் வியாபாரத்துக்கு எப்படி இருக்குன்னு கேட்கணும். ஓகே சார், இப்ப கணித செல்வாரு கேட்கலாம். ஐயா ஐயா வணக்கம் ஐயா. சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் ஐயா. உங்களுக்கு நான் துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம். ஓகே ஐயா, கன்னியா லக்னம்னு சொல்லியிருக்கிறீங்க. இப்போ உங்கள் ஜாதகத்துக்கு பொதுவாகவே துலா ராசி, சுவாதி நட்சத்திரம், ராகு திசை, இப்போ வயது என்னையா உங்களுக்கு நடக்குது? வயது எனக்கு கரெக்டாக இப்போ 40 நடக்குது. 40? ஆமாம். வியாபாரம் செய்யலாமா வேண்டாமான்னு கேட்குறீங்க இல்லையா? பொதுவாகவே இந்த லக்னத்திற்கு லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய மாரகாதிபதி அந்த சந்திரன் ரெண்டாம் இடத்துல அமர்ந்து ராகுடைய நட்சத்திரம் பெற்றாலே வியாபாரத்தினுடைய உண்டான அமைப்பு இவர்களுக்கு சரிவர அமைந்திருந்தாலும் நடைமுறையில் திசாபுத்தி ரீதியாக தான் ஒரு மனிதனுக்கு உயர்வு தாழ்வு ஏற்படும். அது மட்டுமல்லாமல் உங்கள் ஜாதகத்தில் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பார்கள் வருகிற ஆகஸ்ட் மாதத்துக்கு மேலே பெயர்ச்சி ஆகும் காலத்தில் இந்த லக்னத்திற்கு மூன்றாம் இடத்துல இந்த பாவி குரு அந்தணன் வந்து மறைந்து ராசிக்கு பாருங்கள் ரெண்டாம் இடத்துல வரும்பொழுது ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு தனஸ்தானத்துக்கு தன பஞ்சமாதிபதியாக வர்றதுனால இன்னும் 4-4.5 மாதம் கழித்து நல்ல ஒரு அரியதொரு நற்பலாபலம் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க ஐயா. அழைத்திருக்க மிக்க நன்றி. சார், ஒரு மனிதனுடைய தலையெழுத்து அவனுடைய வாழ்க்கை ஜாதகத்தை வச்சுதான் அதனுடைய இதில் தான் இருக்கா சார்? ஏன்னா குறிப்பாக ஏன் இதை கேட்குறேன் அப்படின்னாக்க, புராணங்களே நமக்கு இதற்கு எடுத்துக்காட்டு இருக்கு. சத்தியவான், சாவித்ரி, மார்க்கண்டேயன் கதையெல்லாம் எடுத்துக்கிட்டோனாக்க இவனுடைய விதி இவ்வளவுதான் அப்படிங்கும் போது அவனுடைய மதியை கொண்டு அதை முறியடிக்கிறாங்க இல்லைங்களா? கூடவே இறையருளும் இணைந்து இருக்கும் பொழுது இது சாத்தியம் தானே சார்? அதான் நம்ம நேற்று நிகழ்ச்சியில் சொல்லும்போது கூட, அதாவது விதியை மதியால் வெல்லலாம் என்றால் அந்த மதிக்கும் விதி இருக்க வேண்டும். விதியை எந்த ரூபத்திலும் வெல்ல முடியாது. நீங்கள் சொன்னது போல் இறை அருளும் அதை கடக்க வேண்டிய உண்டான அந்த அமைப்பும் பிராப்தமும் அவர்களுக்கு அந்த ஜாதகத்திலேயே எழுதியிருக்கும். இறை அருளும் அந்த நேரத்தில் கிடைக்க வேண்டும்னு பிராப்தமும் பிறக்கும் பொழுதே எழுதப்பட்டது தானே. இடையில் வந்து காசு கொடுத்து ஒரு கடையில் வாங்குகிற பொருளும் அல்ல. தீதும் நன்றும் பிறர் தர வாராங்கிற மாதிரி பிறக்கும் பொழுது எல்லா அமைப்புகளும் 27 நட்சத்திரங்கள், 108 பாதங்கள், திதி, கரணம், அஷ்டவர்க்க பரலிருந்து எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி தாமா நம்மளை வெளியவே அனுப்புறாங்க. இப்போ இறப்பையும் முறியடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விதியும் வந்து ஜாதகத்தில் எழுதப்பட்டிருக்குமா சார்? இறப்பையும் முறியடிக்கலான்னு அந்த விதி அங்கே இருந்தால் மட்டும்தான், முறியடிக்கிறதல்ல, அங்கே தப்பிக்கணும்னு அந்த வாய்ப்பு அங்கே இருந்தால் மட்டும்தான். ஈசன் எழுதின எழுத்து ஈசனாலேயே மாற்ற முடியாதுமா. அதைத்தான் நிகழ்ச்சி தொகுப்பில் சொல்லும்போது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அன்பர் வந்து செவ்வாய், அது மட்டும் அல்லாமல் அதே ஸ்தானத்தில் கலத்திர காரகன், கலத்திர ஸ்தானாதிபதியும் சுக்கரனும் அதே ஸ்தானத்தில் சூரியனோட கூடிய அஸ்தங்க நிலையில் இருந்தது. செங்கதிருடன் சைசேரில் மங்கையவள் வாலிபத்தில் நூல் இழப்பாள். இது எழுதப்பட்ட ரூல், இதை மாற்றவே முடியாது. ஒன்று அவர் வந்து கணவர் இறக்கணும், இல்லைன்னா உடல்நிலை குன்றி அவர் அப்படியே மொத்தமாக படுத்துடணும். இதுதான் நியதி எழுதப்பட்டது. அந்த அன்பரிடத்தில் இரண்டு பேர்களிடத்தில் ஜோதிடத்தை பார்த்து 10 பொருத்தம் இருக்கிறது என்றெல்லாம் என்னிடத்தில் குறித்து வந்தார்கள். நிச்சயமாக அந்த பையனை கொடுத்தீங்கன்னா உங்கள் மகள் நிச்சயமாக வாழ போகிறதில்லை, ரெண்டாம் தரத்துக்கு உண்டான அமைப்பு தான் இருக்குது, இல்லைன்னா முதல் தரம் பண்ணால் இல்லைன்னா வேறு ஏதாவது முடமாக்கப்படும். இதனுடைய நியதி இதைத்தான் சொல்லி அனுப்புறது. அதே போகிறமா கரெக்டாக ஆயிரங்காலத்து பயிர் நம்ம முன்னோர்கள் சொல்லாமலா சொல்லி வைத்தார்கள். ஒரு மாதம், ரெண்டு மாதம், ஒரு வருடம், ரெண்டு வருடம் வாழுவதெல்லாம் வாழ்க்கை அல்ல. பல ஆண்டுகள் சீரும் சிறப்புமாக தம்பதியினராக மழலி செல்வங்களை பெற்று நல்ல சிறப்பாக வாழன்றதான் அந்த அமைப்பு. அந்த அடிப்படையில் தான் அவர்களுக்கு திருமணம் பார்த்து சிறப்பாக என்னுடைய நெருங்கிய நண்பர் தான் அழைத்து வந்தார் என்று சொன்னல்லவா, அந்த அன்பரிடத்தில் என்ன திருமணமாகி கிட்டத்தட்ட 2 மாதத்தில் கன்சீவ் ஆகிறாங்க. அதில் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. ஒரு 10 மாதத்தில் ஒரு குழந்தை இருக்குது, நல்லா நீட்டாக போயிட்டுருக்கு. பரணி பாடுறது நீங்கள் பொருத்தம் வேணான்னு சொன்னீங்க. கணவன் நல்லா வச்சுருக்கான், குழந்தையும் நல்லா பிறந்திருக்கு, நகை நெட்டாக பண்ணி போட்டோம், இடம் வீடு மனை வாகன சிற சொத்துக்கள்லாம் சேர்ந்துருக்கு. ஆனால் நீங்கள் சொன்னது இன்னவர் அதுதான் ஆயிரங்காலத்து பயிர்னு சொல்லி, ஒரு வருடம் ரெண்டு வருடம் வாழுவது வாழ்க்கை இல்லை, பல ஆண்டுகள் சிறப்பாக வாழணும் இல்லையா, பொறுத்திருந்து பாருங்கள் காலம் உங்களுக்கு பதில் சொல்லும் சொன்னேன். அதே மாதிரி பாருங்கன்னா 1.5 மாதம் கழித்து மீண்டும் நெருங்கிய அன்பர் வந்து சொல்கிறாரு, அந்த பையனுக்கு ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் நடக்குதுமா, 2-வீலரில் போகிறாரு, அடித்தோடனே கீழே விழுகிறாரு, கீழே விழுந்தோன்னே அவரால் எந்திரிக்க முடியாது, பேக் போன் இது வந்து கட் ஆகிடுச்சு. அப்போ பார்த்திங்களா இன்றைக்கும் அந்த பையன் மலமும் சகதியும் ஸ்ட்ரெச்சரில் வழித்து போடக்கூடிய நிலை. அப்போ பார்த்தீங்களா எந்த வகையிலையும் விதியை மாற்ற முடியாது. அந்த மாற்றணும்னு விதி இருந்தால் ஒரு பரிகாரம், இந்த பூஜைகள், இந்த புனஸ்காரங்கள் தான் அந்த பரிகாரம் பண்ணால் ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு அந்த ஜாதகத்தினுடைய உட்பிரிவில் இருக்கும். அதுதான் இப்போ கேட்க வந்தேன். இப்போ வாழை மரத்துக்கு வந்து தாலி கட்டிட்டு அதை இது பண்ணுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் கூட பலிக்காதா? சாத்தியமே கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம்மா, ஒரு உதாரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த மிதுன லக்னத்திற்கு, மிதுன லக்னத்திற்கு ரெண்டாம் இடத்துல குரு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை சனியால் புதனால் நேரடியாக பார்க்கப்பட்டு நடைமுறையில் ஒரு திருமண அமைப்பை ஏற்படுத்துகிறோம்னா நிச்சயமாக இவர்களுக்கு விவாகரத்து தான் நடக்கும். இந்த காலச்சூழலில்
இதில் மாற்றுக்கிறதுக்கே வழி கிடையாது. உபய லக்னக்காரர்களுக்கு லைஃப் பார்ட்னர் நல்லா அமையலன்னா அந்த குரு பாவி வந்து இந்த லக்னத்துக்கு கிட்ட இருக்கணும். இப்போ கன்னியா லக்னத்துக்கு குரு ஏழில் இருந்தாலோ இல்லை மிதுன லக்னத்துக்கு குரு ஏழில் இருந்து தனித்து அமர்ந்தால், அந்தனன் தனித்து அமர்ந்தால் அபகீர்த்தி மெத்த உண்டு என்று பாடலுக்கு ஏற்ப இவர்கள் வாழ்க்கை தோல்வி காண்றது நிறைய பார்க்கலாம். இப்போ ரிஷப லக்னத்துக்கு ரெண்டில் செவ்வாய் சூரியன் சுக்கரன் கலத்துற காரகன் கலத்துற ஸ்தானாதிபதி ரெண்டும் ஒரே பிளானட் ரெண்டும் ஒன்று கூடி பாருங்க, அஸ்தங்கமான நிலையிலிருந்து இந்த பெண்ணுக்கு வாழ்க்கை பார்த்தீங்களா. அப்போ ஒரு ஜாதகத்தில் எழுதப்பட்ட ரூல் என்னுடைய அனுபவ ரீதியாக பார்க்கும் பொழுது நிறைய ஒருத்தர் வந்து உடைகள் உடுத்துறது இல்லை காரு மாட மாளிகை கூட கோபுரம் போட்டுருக்கிறது இல்லை கட்டாந்தரையில் படுத்து உறங்கிறது எல்லாமே ஒரு 36 வயசு ஒருத்தருக்கு நடக்குதுமா, இன்னொருத்தருக்கு 36 வயசு நடக்குது. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு ஃபர் டே லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு, ஆனால் ஒருத்தரால் சம்பாதிக்க முடியலையே. இவருக்கும் அதே ஆற்றல் அறிவு நூதனம் எல்லாமே இருக்குது, இவருக்கு குடிக்க முடியும். ஆனால் விதி பயன் பிறக்கும் பொழுது அதிர்ஷ்டங்கிறது அது இஷ்டத்துக்கு வர்றதுனால தான் அதுக்கு பேரே அதிர்ஷ்டம்னு வச்சோம். ஆனால் எல்லாத்துக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்குதா, கிடைக்கிறதே கிடையாது. கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா, கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பிறக்கும் போது எழுதிட்டால் நிச்சயமாக கிடைக்கும். ஒரு ஏழை எளியவர் வீட்டில் கூட ஒருத்தர் பிறக்கலாமா, மிட்டா மிராசுதாரர்கள் வீட்டில் கூட ஒரு குழந்தை பிறக்கலாம். பிறப்பால் அவர் ஏழை வீட்டில் இருந்தாலும் குப்பையில் கிடக்கிறதா மாணிக்கம் சொல்லி நிகழ்ச்சி தொகுப்பில் சொல்லுவதைப் போல இந்த ஜாதகத்தினுடைய அம்சம் ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு ரெண்டாம் இடம் தான் குடும்பஸ்தானம்மா, தனபாவஸ்தானம் பொருளாதாரத்தினுடைய வாக்கு வன்மையினுடைய ஸ்தானம், வாய்க்கு ருசியாக சாப்பிடக்கூடிய ஸ்தானம். அந்த ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்திற்கு ஐந்தாம் இடம் என்று சொல்ல லக்னத்திற்கு ஆறாம் இடம், ரெண்டாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்ற மூன்று கோள்கள் அந்த கன்னியா லக்னத்திற்கு சுக்கரன் பிளஸ் புதன் சனி மூன்றும் அழகாக அமைந்து அந்த குரு பாவி பார்க்கவில்லை என்றால் இவர்கள்லாம் குப்பையில் கிடக்கின்ற மாணிக்கத்தை போன்று எந்த ரூபத்தில் ஏழை வீட்டில் பிறந்திருந்தாலும் படிப்படியாக உயர்றதை நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக கேட்கும் போதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு சார். இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு, இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம். ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா சும்மா குருட்டாம் போக்கல ஆரம்பிச்சேன்பா, ஆனா இவ்வளவு பெரிய சக்சஸ் கிடைக்கும் நானே நினைச்சு பார்க்கல அப்படின்னு சொல்வாங்க. ஒரு சில பேர் வந்து விழுந்து விழுந்து நாள் நட்சத்திரம் பார்த்தும் கூட அவங்களுக்கு சக்சஸ் கிடைக்காது. இது எந்த இடத்துக்கு பொருந்தும் அப்படின்னா தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இல்லைங்களா. தொழிலில் சிறப்பதற்கும் ஜாதகம் ஒரு காரணமாகத்தான் அமையுமா? நீங்கள் இங்கே பேசுவதும் நான் உங்களுக்கு கேள்வி கணையில் மறு பதில் கொடுப்பதும் எல்லாத்துக்குமே ஃபேக்ட்மா, ஜாதகம் தான்மா. இப்போ இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ணுறது மீடியா இன்றைக்கி எல்லாத்தையும் பண்ணுறது நிழல் கிரகம், சாயா கிரகத்தினுடைய தயவு இல்லாமல் நானும் இங்கே அமர முடியாது. உங்கள் ஜாதகத்தில் இந்த விதி இல்லாமல் எந்த ரூபத்தை நீங்கள் பேச்சாற்றலாம், அழகாக வாய்ஜாலத்தில் சிறப்பாக பேசுகிறீர்களே, தமிழ் நயம் உங்களிடத்தில் இருக்கிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம், அந்த புதனும் சுக்கரனும் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இல்லைன்னா நீங்கள் நிச்சயமாக இந்த இடத்துல இவ்வளோ சிறப்பாக பேச முடியாது. நானும் இந்த இடத்துல உரையாற்றி கொண்டிருக்கிறேன்னா என்னுடைய ஜாதகத்தில் புதனும் சுக்கரனும் வலிமை புரிந்து அந்த கவிதைக்கு நடைக்கு உரைக்கு சொந்தக்காரன், தமிழ் பற்றுக்கு சொந்தக்காரனே புதன், அது இல்லாமல் நிற்காது. அப்போ எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி தான்மா எல்லாமே அடைக்கிறோம். ஆனால் நம்மளுக்கு தெரியறதில்ல, அரைகுறையாக தெரிந்து கொண்டு நிறைய பேர்கள் நுனிப்புள்ளை மேய்ந்தவர்கள் போல் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். தொழில் வந்து ஏனோதோனான ஆரம்பித்து மிகப்பெரிய ஜாம்பவானா தொழில் ரீதியாக திகழ்ந்தவர்களையும் பார்க்கலாம். நல்ல கோடீஸ்வர சம்பத்தாக இருந்து கோடிக்கணக்கில் முதல் போட்டு கடை தெருவுக்கு வந்ததையும் நம்ம பார்க்கலாம். அந்த அடிப்படையில் கடந்த ஒரு 5-6 வருடத்திற்கு முன்னால் என்னை பார்ப்பதற்காக என்னுடைய அலுவலகத்திற்கு ஒரு அன்பர் ஜோதிடத்தில் நல்ல பற்றுதல் ஒரு ஆற்றல் உண்ட ஒரு அரைகுறையாக தெரிந்தவர் தான். அவர் என்ன கேள்வி கணைய வைக்கிறார், கடகலகணத்திற்கு முதல் தர யோகாதிபதி யாருங்க ஐயான்னு என்னை கேட்கிறார். முதல் தர யோகாதிபதி கடகலகணத்திற்கு செவ்வாய் தான், பஞ்சம கர்மாதிபதி பஞ்சம ஜீவனாதிபதி ராஜ பரிபாலனத்துக்கு சொந்தக்காரன் யார் என்று பார்த்தாலே செவ்வாய் தான். இதை நான் மறுக்கவில்லை. அதைத்தான் அவருடைய ஜாதகத்தில் எடுத்து வைக்கிறார். எடுத்து வைத்து ஓ உங்களுடைய ஜாதகத்தில் இப்போது செவ்வாய் திசை நடைமுறைகள் வரப்போகிறது அல்லவா, அதைத்தான் நீங்களும் உங்களுக்கு பார்க்க வந்திருக்கீங்களா? ஆமாம், அதைத்தான் நான் பார்க்க வந்திருக்கேன். அப்போது இந்த ஜாதகத்துக்கு கடக லக்னத்திற்கு செவ்வாய் முதல் தர யோகத்தை தித்திக்கக்கூடியவன் தான் நான் இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் அமரப்பெற்ற இடத்தை வைத்துத்தான் சோப்பு சீப்பு வரலாறு எல்லாம் உயர்வு தாழ்வும். அப்போது கடகலகணத்திற்கு செவ்வாய் எங்கே அமர்ந்திருக்கிறான், அவர் ஜாதகத்தில் 11ஆம் இடம் பாதகஸ்தானத்தில். ஏன் அது பாதகன்றீங்க, அது லாபம்னு ஒன்று இல்லையா அப்படின்னு கேட்டால், அது லாபம் தான் ஐயா, நீங்கள் நன்மையை மட்டும்தான் எடுத்துக்கிறீங்க, பாசிட்டிவ் வேறு நெகட்டிவ்ங்கிறது அந்த இடத்துல உங்களுக்கு தெரியலை. அப்போ 11ஆம் இடம் லாபம் மட்டுமல்ல, சர லக்னக்காரர்களுக்கு 11 பாதகத்தில் பாதகஸ்தானம். அப்போ பாதகத்தில் இருக்கக்கூடிய நன்மை பயக்கக்கூடிய பிளானட் தன்னுடைய பொசிஷனை இழந்துருது. அப்போ தீமை பயக்கக்கூடிய பிளானட் அந்த இடத்துல இருந்து வந்தால் அதனுடைய கெடுபலனை குறைத்து நன்மையை களைந்து நல்ல சிறப்பாக வாழக்கூடிய அமைப்பு ஏற்படுது. அந்த அடிப்படையில் இந்த கடகலகடத்திற்கு செவ்வாயோடு யார் கூட இருக்கிறார், புதன். அப்போ கடகலகடத்திற்கு சுக்கரன் பார்த்தால் சுக்கரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றது, பாதகாதிபதியும் 10 ஜீவனாதிபதியும் பரிவர்த்தனை, மேசத்தில் சுக்கரனும் அதே போன்று ரிஷபத்தில் செவ்வாயும் அமரப்பட்டிருக்கிறது. அந்த செவ்வாய் திசை நடைமுறையில்
லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் முதல் போட்டு தொழில் செய்யலாம், எக்ஸ்போர்ட் பண்ணலாம், இம்போர்ட் பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம்னு எங்கிட்ட கேட்டார். நிச்சயமாக பெரிய இழப்பீடுகளை சந்திக்க போகிறார்கள். இந்த கடகலகத்திற்கு செவ்வாய் 11 இட பாதகத்தில் அமர்ந்து பாதகாதிபதியும் 10 அமர்ந்து புதனோடு கூடியிருக்கிறது. அப்போ அந்த செவ்வாய் இயக்கிற நட்சத்திராதிபர் ரிமோட் யார் என்று பார்த்தால் மிருகசீரிச நட்சத்திரத்தில் செவ்வாய். அந்த புதனும் பாருங்கள், அந்த கடகலகணத்திற்கு 11 ரிஷபமனையில் அமர்ந்து அதுவும் பாருங்கள் மிருகசீரிச நட்சத்திரத்தில். அப்போ 10 இடம் தொழிற்சனத்தை கை வைத்தாலும் 10 இடத்திற்கு அஷ்டமாதிபதியாக இருந்த செவ்வாய் 10 இடத்திற்கு 6 கூடிய சத்ரு ரோக ருண வம்பு வடக்கு கடங்காரஸ்தானம் யார் என்று பார்த்தால் இந்த செவ்வாயும் புதன் தான். அந்த பாதகத்தில் தொழில் ரீதியாக மிகப்பெரிய இழப்பீடு சந்திக்கிறீங்கன்னு அவருக்கு கேட்கல. கிட்டத்தட்ட 4-5 ஜோதிட அணுகி இருக்கிறார், நல்ல சிறப்பாக வரும், அப்படி வரும், ஆக ஓகோன்னு சொன்னது பத்திரிகையிலையும் ஏட்டிலையும் சுவரொட்டிகளையும் நான் படித்திருக்கிறேன்னு இவர் என்ன இப்படி சொல்லுகிறார் என்று சைட் போயிட்டாருங்கம்மா. எழுதப்பட்ட விதி அப்போ தீதும் நன்றும் பிறர்தராக வராங்கிற மாதிரி அந்த அடிப்படையில் அவர் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடங்கள் கழித்து என்னை சந்திக்க அந்த அன்பர் வருகிறார். சந்திக்க வரும்பொழுது பார்க்குறேன், நான் ஒரு ஏழ்மையான ஓரளவுக்கு மீடியமாக இருந்தவர் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி 3-4 வருடத்துலம்மா அவர் இந்த இடத்துல பிரஸ்லெட் தொங்குது, சைனு அதுவும் ஒரு இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சைன்லாம் தொங்குது அவருக்கு. காரணம் என்னென்னா நல்ல உயர்வில் இருக்கேன். என்ன சார் பரணி சார், நீங்கள் என்ன சொன்னீங்க, கடந்த ஒரு 4 முன்னாடி என்னை பார்க்க வரும்பொழுது முடித்து விடுகிறேன் ரெண்டே நிமிடத்தில், 4 முன்ன பார்க்கும்போது செவ்வாய் திசை எனக்கு தோல்வி காணணும்ல சொன்னீங்க. இன்றைக்கி நான் இவ்வளோ தூரம் 1 PA 4 PA இருக்கேன், எனக்கு 1 கார் இருக்கேன், 7-8 கார் இருக்குது, இடம் வாங்கியிருக்கேன். ஐயா நல்லா இருங்க, வாழ்த்துக்கள், பாராட்டுகள். இன்னும் வருடம் என்பது 4 தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 3 முடிகிற நேரத்தில் இருக்குது, பார்த்து கவனமாக இருங்கன்னு தான் சொல்லி அனுப்புகிறேன். கடந்த அந்த 7 கழித்து 8 கழித்து என்னை பார்க்க வர்றார். அப்போ அந்த பிஏவும் கிடையாது, காரும் கிடையாது, பங்களாவும் கிடையாது, எல்லாமே போயிடுச்சு. அப்போ இன்றைக்கி 10,000 ரூபாய் 5,000 ரூபாய்க்குலாம் இன்றைக்கி சம்பளத்துக்கு போயிட்டுருக்கிறார். காரணம் என்னென்னா பாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த சுபக்கோள் ஆதிபத்தியம் பாதகத்தை தான் செய்யுமே ஒழிய சாதகத்தை. அதனால் ஒரு தொழிலில் முதல் போட்டு செய்யவர்கள், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் முதல் போட்டு செய்யக்கூடியவர்கள் இந்த ஸ்தான படங்களை நம்ம பார்த்து அரைகுறையாக பார்த்து நம்ம செய்கிறத விட ஜாதகத்தினுடைய நிலைப்பாடு சீர்தூக்கி பார்த்து அமைத்தால் இவர்களுக்கு சிறப்பாக இவர்களுக்கு தொழில் அமையாது. ஜாதகம் தான் ஒரு மனிதனுடைய ஏற்ற இறக்கத்தை நிர்ணயிக்கும் அப்படின்னு சொன்னீங்க சார். நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க, மிக்க நன்றி. மிக்க நன்றி. நேயர்கிட்ட நான் என்ன எங்கே சந்திக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதையும் நான் சொல்லிடுறேம்மா. என்னை சந்திக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு வாரமும் சென்னையில் எனக்கு செவ்வாய் புதன் வியாழன் 3 சென்னை அதாவது கோயம்பேட்டுக்கு அருகாமில் என்னுடைய நெற்குன்ற அலுவலகத்தில் என்னுடைய நெற்குன்றத்தில் தான் என்னுடைய ஆஃபீஸ் இருக்குங்க. செவ்வாய் புதன் வியாழன் 3 சந்திக்கலாம். அது மட்டுமல்லால் என்னை கரூர்லேயும் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது, அங்கே சந்திக்க வேண்டாமல் ஒவ்வொரு வாரம் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் சந்திக்கலாம். இந்த நிகழ்ச்சியை பார்க்க தவறியவர் கூட யூடியூப்பில் ஆஸ்ட்ரோ பரணி பால்ராஜ் அப்படின்னு சொல்லி யூடியூப்லேயும் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் செவ்வாய் புதன் 2 என்னுடைய நிகழ்ச்சி காலை 7 மீண்டும் சந்திக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவ்வளவு நேரம் நம்ம ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. அடுத்ததாக உங்களுக்காகவே இன்றைய ராசி பலன் காத்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள், வழக்கம் போல குட்டி இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம்.